வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு காருகளுக்கான இன்சூரன்ஸ் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு டைப்பு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ வந்து என்ன நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கான பாதுகாப்பு, அதேமாதிரி வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கான பாதுகாப்பு, ரெண்டுமே இதில் வந்து அடங்கும். அதாவது வந்து பாலிசி நம்ம பேரில் போட்டிருக்கோம் அப்படின்னா யார் பேரில் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்க கூட யாராச்சும் போனாங்க அவங்களுக்கும் வந்து அடிபட்டுருக்கு அப்படின்னா அதற்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து மூன்றாவது நம்பர், இப்போ நம்ம போய் இன்னொருத்தர் மேலே வாகனத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஊனமாயிட்டாரு இல்லை அவருக்கு வந்து பெரிய அடிபட்டுருக்கு, அவருடைய வாகனம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸில் வந்து நம்ம பணத்தை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி வந்து பைக்கு கார்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டேமேஜுக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸ்பேர்ஸையும் வந்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும் கிளைம் பண்ணி. அதேமாதிரி வந்து திருட்டு போயிருச்சு அப்படின்னாலும் நம்ம அதற்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு எஃப்ஐஆர் காப்பி எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா அதற்கும் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இப்போ இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா நமக்கான பாதுகாப்பு வந்து கிடையாது, நம்ம ஒருத்தர் மேலே மோதி அவருடைய வாகனம் பழுதாயிருச்சு சேதம் அடைஞ்சிருச்சு அவருடைய உயிருக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு மட்டும் வந்து நம்ம போடுறது வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இதுதான் வந்து வித்தியாசம். ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா புதுசாக ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து கட்டாயமாக வந்து 5 வருஷம் வந்து போட்டாகணும். ஓன் பாடி டேமேஜ் வந்து 1 வருஷம் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. புது பைக் நீங்கள் எடுக்கும்போது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரெனியூவல் பண்ணால் போதும். ஆனால் ஓன் டேமேஜ் நமக்கும் நம்ம பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கும் நம்மளுடைய வாகனத்துக்கும் வந்து ஒரு விபத்தில் வந்து எதுவும் பழுதடைஞ்சு சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து வருஷம் வருஷம் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கணும். இந்த ஒரு நடைமுறை தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இருந்து வந்துட்டுருக்கு. இருந்தாலும் வந்து இந்த கொரோனா பிரச்சனையால் வந்து மக்கள் எல்லாமே வந்து அவதிப்படுறாங்க. அப்போ வந்து வாகனம் வாங்க போகும்போது இன்சூரன்ஸ் விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனாலுமே வந்து இப்போ வந்து ஷோரூம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து 5 வருஷமும் ஓன் பாடி டேமேஜ் வந்து 1 வருஷமும் தான் வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நார்மலாக நம்ம வந்து வண்டியில் போயிட்டு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி வந்து வேணும். ஸோ ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். அதேமாதிரி விபத்து நடக்கும்போது பைக்குக்கான டாக்குமெண்ட்ஸ் ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக வந்து அவைலபிளாக இருக்கணும், ஆர்சி புக் வந்து இருக்கணும், லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.